எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லலாம். என்கிட்ட கேட்டே இருப்பீங்க, அக்கா வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இல்ல வந்து சி செக்ஷனா அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான். என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்றதுக்கு பெருசா ஒண்ணுல எபிசோட் 1 எபிசோட் 2 அப்படின்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது. டெலிவரி பெயின் அப்படின்றத கன்ஃபார்ம் வந்து காலையில தான் பண்ணோம். அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஸ்பிட்டல் போனதும் வெறும் அரை மணி நேரத்துல வயிறு வலிச்சு எனக்கு வந்து நார்மல் டெலிவரியா என் பையன் வந்து பிறந்துட்டான். ஸோ இதுதான் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 3 டேஸ்லயே வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றதுனால டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பழைய காலங்கள்ல நம்ம அம்மா பாட்டி அண்ட் அத்தை அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான் நானும் ஃபாலோ பண்ணேன். ஆனால் ஒரு விஷயம் நான் பண்ணேன், இதை எல்லாருக்குமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியட் பேண்டி வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது, கூட இருக்கிறவங்களுக்கு சங்கடப்படக்கூடாது யாரும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் இருக்கிறதே எனக்கு வந்து தெரிய வந்தது. இதில் என்னென்ன பெனிஃபிட்டு, இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் இது ஏன் யூஸ் பண்ணணும், அண்ட் நான் யூஸ் பண்ண என்னோட டெலிவரி டைம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குறக்கு கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு இப்போ நான் பிடிச்சி யூஸ் பண்ணுறது, கம்ஃபர்டபுளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபேபோட கோ பேட் ஃப்ரீ ஹெவி அப்படின்ற ஒரு இந்த ப்ராடக்ட்டு. இது 5 சானிட்டரி பேடு வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். இது ரொம்ப சேஃபை யூஸ் பண்ணுறதுக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரேஷஸ்லாம் வராது, பேடான ஸ்மெல் வருது அந்த மாதிரிலாம் இருக்காது, ஹைஜீனிக்காக இருக்கும். அண்ட் நம்ம ஹெல்த்துக்கும் சரி நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் சரி சேஃபான ப்ராடக்ட்டு. கைனகாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சர்டிஃபைடு கோ பேட் ஃப்ரீ பேண்டின்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு நார்மல் பேண்டிஸ் மாதிரி இருந்தாலும் இதில் அடிஷ்னலான லேயர்ஸ் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தபிள் லீக் ப்ரூஃப் மெட்டீரியல் கொடுத்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட பீரியட்ஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வெளியே வந்து நல்லா ட்ரை அண்ட் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லா சைட்லேயுமே வருது, ஃப்ரண்ட்லேயும் வருது, பட் ஏரியாலையும் பார்த்திங்கன்னா நல்லா கவர்டாக அந்த ஒரு அடிஷ்னல் லேயர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெளியெல்லாம் ஸ்டெயின்ஸ் படாது. நார்மல் பேண்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழுத்தாது, ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. மென்ஸ்ட்ரல் கப்ஸ் இருக்குது அண்ட் டேம்பான்ஸ், அந்த மாதிரி நிறைய நான் கேள்விப்படுறேன். ஸோ அந்த மாதிரி எதுலேயுமே எனக்கு வந்து பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நார்மலாக நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ்ஸில் படுறது அண்ட் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து 5 டேஸ் கம்பல்சரி இருக்கும் அண்ட் ஹெவி ஃப்ளோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் எனக்கு இருக்குது. அண்ட் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 டேஸ் வந்து பீரியட்ஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வந்து இந்த மாதிரி பீரியட் பேண்டி தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். நான் ஹெல்த் ஃபேப்லேருந்து நான் வந்து சொல்வேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சைஸஸில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்கிறேன். பேட் வைக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பட்டி ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் வந்து நல்லா கவர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் நமக்கு வந்து அந்த பேடு வருது. ஸோ ஃபுல்லாக இங்கே ஆரம்பித்து பட்டி ஏரியா வரைக்கும் நமக்கு வந்து கவர்டாக நமக்கு அந்த பேடு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது, ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டெயின்ஸ் படும் அப்படின்ற மாதிரி நம்ம பயந்துட்டே தூங்க தேவையில்லை. நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ குழந்தைங்க வந்து கத்திகிட்டே இருப்பாங்க, ஃபீட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ரேண்டமாக நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அண்ட் நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் டெலிவரிக்கு அப்புறம். ஸோ இதுவும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்க வேண்டாம் இல்லையா, வேண்டாம் நம்ம வந்து இந்த மாதிரி பேண்டிஸ் யூஸ் பண்ணலாம், பீரியட் பேண்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அது வந்து சேஃப் தான், கிளாத்தெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது, நிம்மதியாக நம்ம தூங்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் 2 வாங்கிட்டேன். இதை நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஈஸியாக நமக்கு வந்து ட்ரை ஆயிடும், ரொம்ப கனமாலாம் இருக்காது. அண்ட் 2 வாங்கி வச்சுக்கிட்டா போதும், நம்ம வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நமக்கு வந்து அந்த பேடான ஸ்மெல் வருது அதெல்லாம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாட்டர் சிங்கை நம்ம வந்து திறந்து விட்டுட்டு நம்ம வாஷ்பேஷனில் நம்ம வச்சாலே போதும், அந்த பிளட் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்ஃபோ ஏதோ ஒரு டிடர்ஜென்ட் பவுடரை 2 ஸ்கூப் போட்டு நல்லா வந்து ஊற வச்சு நம்ம வந்து நல்லா கசக்கி மிஷின் வாஷ் கூட நம்ம பண்ணி நம்ம வந்து காய வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2 பேண்டி வாங்கி வச்சுட்டு நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பர்சனாக இருக்கோம், யோகாலாம் பண்ணுறோம், ரெகுலராக ஜிம் போகிற பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் இல்லைனா ஸ்லீப்பர்லலாம் நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு வரோம் அந்த மாதிரி டைமில் அண்ட் ஹெவி ஃப்ளோ இருக்கும்போது அந்த மாதிரி டைம்க்குலாம் நம்ம வந்து பேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ பேடை தாண்டி நம்ம இன்னரில் படும், நம்ம ட்ரெஸ்ஸில் ஸ்டெயின் ஆகும், அதை நம்ம வந்து கான்சியஸாக
படுத்துட்டு நம்ம வந்து அதை யோசிச்சுட்டு இருக்கோம். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம வந்து பேண்டிஸ் பீரியட் பேண்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்காது, கம்ஃபர்டபுளாக தூங்கலாம், ஸ்டெயின்ஸ் நமக்கு வந்து படவே படாது. இது வந்து ஒரு 2-in-1 ப்ராடக்ட் மட்டும் தான். இன்னர் நம்ம யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேட் அதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேட் ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பேட் ஃப்ரீ பீரியட் பேண்டி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து பியோர் காட்டன். நமக்கு இதுலயே நமக்கு வந்து ரெண்டு வேரியன்ட் வருது, கோ பேட் ஃப்ரீ ஹெவின்னு ஒரு வேரியன்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேடை விட 5 times எக்ஸ்ட்ரா அப்சார்பன் இருக்க மாதிரி நமக்கு வந்து இருக்கும். நம்ம மீடியம் டு ஹெவி ஃப்ளோ இருக்கு அப்படின்றப்போ நம்ம வந்து டிராவல் பண்ணும்போதோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணும்போதோ யோகா பண்ணும்போதோ இல்லை அந்த மாதிரி நமக்கு நார்மலாக நம்ம நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கணும்னு நினைக்கும் போது கூட நம்ம இந்த பேண்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா கோ பேட் ஃப்ரீ அல்ட்ரான்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டினியூஸாக 15-20 days வரும்ல பீரியட்ஸ், அந்த மாதிரி டைம்க்குலாம் நம்ம வந்து அல்ட்ரா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் பேடை விட 6 times நமக்கு வந்து அந்த அப்சார்பன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி வேரியன்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இது கம்ஃபர்டபுள் தான். நமக்கு எப்படி சொல்கிறது, நல்ல பியோர் காட்டன், உடம்புல இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அழுத்தாமல் கொள்ளாமல் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்குது. அண்ட் ரெகுலராக ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஒர்க் போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் இந்த ரிவ்யூ வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 years before 5 years before என்னோட பையன் டெலிவரி அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. ரேண்டமாக நான் வந்து அமேசானில் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி பேண்டிஸ்லாம் நான் வந்து பார்த்தேன். சரி நம்ம ஏன் இனிமேல் வந்து இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்போ எனக்கு அது தெரிய வந்ததோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போதுலாம் நான் முக்கியமாக இந்த பேண்டிஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, ட்ராவல் அப்படின்றப்போ நமக்கு முன்னாடிலாம் தெரியாதுல்ல, நம்ம பேடு தான், நான் வந்து 2 pads யூஸ் பண்ண காலம்லாம் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஃப்ளோ இருந்திருக்கு. நான் ஏஜ் அட்டன் பண்ண புதுசில் எனக்கு வந்து 8 days 7 days எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும். அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 2 pads யூஸ் பண்ணுவேன் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ எப்போயாவது ட்ராவல் பண்ணி போகிறேன், 2 bus மாறி போகிறேன் அப்படின்றப்போ மிட்ல எங்கேயாவது நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்குவோம், அங்கே உள்ள பாத்ரூம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ மேலே இருக்க ஒரு பேடை எடுத்துகிட்டு இன்னொரு பேடு இருக்கும்ல அப்படியே யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி 2 pads வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டிலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஃப்ளோ வந்து ஹெவி ஃப்ளோ இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியாத டைமில் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நியூஸ் பேப்பர் அடியில் வச்சு அது மேலே பேடு ஒட்டிலாம் நான் வந்து அதாவது இன்னரில் பற்றக்கூடாது அந்த மாதிரிலாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அண்ட் மேபி இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, வாங்கலாமா வேணாமா, அந்த மாதிரி கூட நீங்கள் ஐடியாவில் இருக்கலாம். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரிவ்யூ வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பீரியட் பேண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 years யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ராவல் டைம். இப்போ நான் சொன்ன ஒர்க் அவுட்டுக்கு அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க ட்ரெஸ்ஸில் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி 100% கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து போட்டு போகலாம். ஸோ கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீடு இருக்குன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரிவ்யூஸ் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.